ஹலோ மாமீஸ் வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு பிடித்தமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் 8 மாத குழந்தைங்கள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். 8 மாதத்துலலாம் குழந்தைங்க வந்து தானாகவே சாப்பிட்டு பழகிறதுக்காக இந்த பொட்டோட்டோ ஃப்ரைஸை வந்து குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ குழந்தைங்களுமே ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதோட தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து நல்லா சூப்பராக பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏற்றது மாதிரியான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கிழங்கை அந்த தண்ணியிலே ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வரும். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் இல்லாட்டி வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஃபேன் கீழே வந்து நல்லா வந்து காய வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் காய வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரையாக காஞ்சி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோஸை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு இதோட எண்ணெயெல்லாம் வந்து நல்லா ட்ரைன் அவுட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஃபிங்கர் ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 1 இயர் மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மாதிரி இருந்தால் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு எதுவும் சேர்க்காமல் அப்படியே கொடுங்க. அதுவே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.